எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, என் பிள்ளைய ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடணும். இந்த தாயின் கனவு பலிக்க வேண்டும். ஆனா ஒரு மாணவனை சுற்றி பல எதிர்மறையான தாக்கல்கள் வேட்டையாட காத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த மாதிரியான ராட்சச சூழ்நிலைய கல்வியின் எழுச்சி வழி விரட்டி அடிக்க முடியும். அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு நமக்குள் சக்தியா அடங்கி இருக்கு. இந்த உன்னத உண்மையை உணர்ந்த ஸ்ரீமுருகன் நிலையம் 63 நாயன்மார்கள் தொட்டு திருவள்ளுவர் வரை பின்பற்றி வெற்றி கண்ட சமய சாராம்சத்தை ஞானத்திற்காக உயிர்ப்பித்தனர். இதுவே சன்மார்க்கமாய் பிறவியுற்றது. கல்வி புரட்சி, மாணவன் துல்லிய இலக்கை அடைய சத்தியம் எடுத்தல், கல்வி யுத்தம், மாணவன் மாவீரனாய் உருமாறி வழிதாங்கும் ஆற்றல் பெறுதல், படிக்கும் போது தோல்வி பயம் உங்களுக்கு இருக்கும், பலவீனங்கள் தாக்கி எடுக்கும், பயங்கரமா வலிக்கும், துவண்டு விழ சொல்லும், அந்த நிமிஷம் எழுந்திருச்சு ஸ்ரீமுருகன் நிலையம் உங்களுக்கு கொடுத்த அந்த ஆயுதத்தை கையில எடுங்க. கல்வி விரதம், குடும்பமே கல்வி கோவிலாகி உடலும் எண்ணமும் ஒரே இலக்கை நோக்கி போராடுதல், கல்வி யாத்திரை, உடல் பொருள் ஆவி அனைத்தும் முருகப்பெருமானிடம் சரணடைய செய்தல், கல்வி தியாகம், சத்வநிலை பெற்று தேர்வுக்காக அதீத ஆற்றல் கொண்டு தயாராகுதல், கல்வி முக்தி, சிறந்த தேர்ச்சியை வேட்டையாட தன்னம்பிக்கையோடு புறப்படுதல். இதுபோல் இன்னும் பல சிறந்த மாணவர்களை உருவாக்க இந்த சக்தி வாய்ந்த வெற்றி யுக்திகள் மீண்டும் ஸ்ரீமுருகன் நிலையத்தில் பயணம் கொள்கிறது. எண்ணம் புரட்சி கொள்ள வேண்டும், யுத்த பயம் பறந்தோட வேண்டும், வீடே விரதமாக வேண்டும், ஆற்றல் சக்தி யாத்திரை கொள்ள வேண்டும், தியாகம் தாரக மந்திரமாக வேண்டும், தொடர்ச்சியான தேர்ச்சி முக்தி பெற வேண்டும். இதுவே வித்யா சன்மார்க்கம்.